வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டான இட்லியை ரைஸ் குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் இட்லி பாட் இல்லாமல் மற்றும் கேஸ் குக்கர் இல்லாமல் இந்த ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி டின்னருக்கோ செஞ்சு கொள்ளலாம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் செஞ்ச இட்லி இப்படி சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி. இந்த காலகட்டத்தில் கேஸ் இல்லாமல் மிச்சம் பேர் அவஸ்தப்படுறாங்க. இந்த ரைஸ் குக்கர் மெத்தடில் செய்கிற இட்லி வந்து ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் இந்த இட்லி செய்கிறதுக்கு ஒரு கப் சம்பாரிசி, கால் கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள்ஸ்பூன் சமைச்ச சோறு, இவற்றையெல்லாம் 4-5 மணித்தியாலும் ஊற விடணும். இங்கே நான் சமைச்ச சோறு எதுக்கு சேர்க்குறேன்னு சொன்னால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். முதல்ல நாங்கள் ஊற வச்ச உளுந்த கொஞ்சமாக தண்ணி போட்டு பிளெண்டரில் அரைச்சிக்கிடுவோம். ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு அதுக்கு பிறகு ஊற வச்ச அரிசி, வெந்தயம், சமைச்ச சோறு இவற்றை தண்ணி போட்டு ஒரு கோஸ் பதத்துக்கு, அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கொள்ளணும். அதன் பிறகு இதை சுத்தமான கையால் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இதை மூடி ஒரு 8 மணித்தியாலும் பொங்குறதுக்கு வைக்கணும். பொங்கின 8 மணித்தியாலும் பொங்கின பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இப்படி சாஃப்டாக வந்திருக்கும். இங்கே நான் இட்லி தாளித்து தான் ஊற்ற போகிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, சின்னதாக வெட்டின வெங்காயம், சின்னதாக வெட்டின கருவேப்பிலை, சின்னதாக வெட்டின காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போட்டு வதக்கி இதில் கொட்டணும். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி சுட தான் இருக்கு. இப்போ அடுத்ததாக ரைஸ் குக்கருக்கு தண்ணி போட்டு கொதிக்க விடுவோம். இங்கே ரைஸ் குக்கருக்கு ஒரு ஸ்டீமர் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நான் சில்வர் கப்ஸ் கொஞ்சம் எடுத்து செட் பண்ணி வைக்கிறேன். இதில் தான் நான் இட்லி ஊற்ற போகிறேன். அதுக்கு முதல்ல ஆயில் கொஞ்சம் எல்லா கப்ஸையும் தடவிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இட்லி அப்போ ஒட்டாமல் வரும். இந்த இட்லி பேட்டரில் நான் எந்தவித சோடா சேர்த்துல, இயற்கையான முறையில் தான் இந்த பேட்டரை செஞ்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் ஆயில் தடவின பிறகு இந்த பேட்டரை 1/4 வாசிக்கு நிரப்பிக்கிடுவோம்.
அப்போ வெந்து வரும்பொழுது நல்லா உப்பி வரத்துக்கு அதுக்கு இடம் இருக்கும். உள்ளே போட்டிங்கன்னா அது பொங்குறதுக்கு இடம் இல்லாமல் போயிட்டுரும். லைட்டை தட்டிட்டு இப்போ நாங்கள் ரைஸ் குக்கரில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைப்போம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. ரைஸ் குக்கர் ஸ்டீமர் உள்ள இட்லி கப்ஸுங்களை இப்படி வச்சு ஸ்டீம் பண்ணுவோம். ஒரு 10-15 நிமிஷம் வேக விடணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து செக் பண்ணிக்கிறலாம். நான் ஒரு சின்ன கருவேப்பிலை குச்சியால் செக் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் வெந்தில்லை, ஏன்னா மாவு அதில் ஒட்டிக்கொண்டு இருக்குது. அதனால் திரும்பவும் நாங்கள் மூடி வேக வைப்போம். இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், குச்சியில் மாவு ஒட்டப்படலை, க்ளீனாக இருக்குது. குச்சி க்ளீனாக இருக்கிறனால இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் ட்ரேயை வெளியே எடுப்போம். இப்போ கப்ஸுக்கு மேலே இப்படி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கொள்ளணும். இப்போ ஈஸியாக கலந்து வரும். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் இந்த இட்லியை வெளியே எடுக்கிறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் உடச்சி பார்க்குறேன். பாருங்கள் எப்படி பூ மாதிரி வந்திருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. தாளி வச்சிருக்கனால வெங்காயமெல்லாம் அதில் விளங்குது. பாருங்கள், நீங்களும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் கலட்டி எடுக்கிறேன். ஆயில் பூசியிருக்கனால எல்லாம் நல்லா கலந்து வருது. என்கிட்ட ஒரு இட்லி தட்டு ஒன்று இருக்குது, நான் இப்போ அதை தான் ஊற்றி பார்க்க போகிறேன். ஆயில் தடவி வந்து பட்டரையும் போட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுப்போம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
என் சேனலில் போய் பாருங்கள். நான் ரைஸ் குக்கரில் எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதோடு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.